ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இறக்கு பார்த்தீங்கன்னா மாவூர் வர்சஸ் அறந்தாங்கி. ஸோ மாவூர் டேஸை வின் பண்ணி சேசிங் தூரம் பண்ணிட்டாங்க. ஸோ அறந்தாங்கி பேட்டிங் இந்த மேட்சுக்கு 5 ஓவர், ஃபஸ்ட் ரெண்டு ஓவர் காமன் பவர் பிளே, 4 போலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இளம்பருதி, அவர் தான் ஸ்டைக்கில் இருக்க போகிறாரு. ஷாம் நான் ஸ்டைக்கில். ஸோ முதல் ஓவர் போட கார்த்தி எங்க பவுலிங் எண்டில், பவர் பிளே ஓவர். லெட்ஸ் பிளே ஃபஸ்ட் ஒன். நேராக ஃபுல் டாஸாக வந்தார், நல்ல டிரைவ், கவர் டிரைவுக்கு போனார். அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிட்டு இருக்காரு, அதிகபட்சமாக 2 ரன் கிடச்சிரும் நினைக்கிறேன். 2 ரன். செகண்ட் ஒன், வாட் அ பவுலிங், குவிக்கராக வந்தார் கிரீஸ்குள்ளே, டாட் பால். 3rd one, நல்ல ஷார்ட் கேப்பில் பிளேஸ் பண்ணார், அதிகபட்சமாக 2 ரன் கிடைக்கும், இல்லைனா 4 போயிடும். கிளியர் பண்ணியிருக்கு முதல் 4 இளம்பருத்தி பேட்லேருந்து. 4th one, கேட்ச் ஆன பார்த்தா கேப்பில் போச்சுன்னா நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல ஃபீல்டிங்க, பட் சிங்கிள். ஷாம் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கிற முதல் பந்து, இங்கே ஒரு விக்கெட் அப்பில் சான்ஸ் ஃபார். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர், அடிச்சு போட்டார் பிஃபோர் லென்த்தில், டாட் பால். ஒரு 4 விட்டு கொடுத்துருந்தாலும் சிக்கனமான பந்து வச்சுருந்தா சொல்ல முடியும். பவர் பிளே ஓவர் 7 ரனில் பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 7 ரன், நோ விக்கெட். அறந்தாங்கி செகண்ட் பவர் பிளே ஓவர் போட போலிங் எண்டில் குமார், பிஃபோர் லென்த்தில் அட்வான்ஸாக போயிட்டார் பேட் எடுத்துட்டு, டாட் பால். வெல் ஸ்டார்ட்னு சொல்லலாம் இந்த பால். செகண்ட் பால் ஒய்டு, ரீபால். அங்கே ஃபீல்டு சான்ஸ் ஃபார். 1 பவுன்ஸில் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸோ பவுலர் கார்ட் சேஞ்ச் பண்ணிட்டார், இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடக்குதான் பார்ப்போம். நல்ல பவுலிங், நல்ல நீலகலத்தில் 100ல் போச்சு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்கூப் ட்ரை, தெளிவான எக்ஸிக்யூஷன், கண்டிப்பாக குத்த விட்டுட்டார்னா 4 போயிடும். வரட்டி போக 4 ஷாம் பேட்லேருந்து. ஒன் பால் ஒய்டு, ரீபால். இன்னொரு ஸ்கூப்பா, கீப்பர் கையில் பட்டு வேகத்தை கம்மி பண்ணிட்டாரு பாலோட வேகத்தை. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன், நல்ல பவுலிங், நல்ல நீலகலத்தில் குவிக்கராக வந்தார், டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடிஞ்சிருக்கு, 14 ரன் ஆடி இருக்காங்க. எந்த விக்கெட்டை இழக்காமல் அறந்தாங்கி இன்னர் சர்க்கிள். 4 பேரோட பவுலிங் எண்டியில் பாலா, அறிமுக பவுலர், நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் நேராக பாடி லைனில் உடம்புல பட்டு ஈஸியாக ஒரு குவிக் சிங்கிள் தான் சொல்ல முடியும். ஷாம் ஸ்ட்ரைக்கில் நல்ல டிரைவ், ஸ்ட்ரைட் டிரைவுக்கு போனார் அங்கே ஃபீல்டர், லாங் ஆஃபில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி நேருக்கு நேராக கிளியர் ஹிட்னு பார்த்தாங்க ஃபீல்டர், ஐஸ் ஆன் த பால், நல்ல டேக்கனுங்க, முதல் பிரேக் த்ரூ. ஸோ 1 ரன் பேட்ஸ்மேனா தமிழ் சந்திக்கிற முதல் பந்து, ரிவர்ஸ் திரும்பினார். நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் போல்டிங்க, இந்த ஓவரில் வர்ற 2வது விக்கெட். அடுத்த நீ பேட்ஸ்மேன் அசோக் அட்வான்ஸாக கமிட் ஆகிருந்தார், ஒரு ஷாட்டுக்கு பிடிச்சிருச்சிருந்தார், ரன் அவுட்டாக இருந்திருக்கும், ஒரு சிங்கிள். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 19 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்டுலேருந்து அறந்தாங்கி நல்ல டிஃபென்ஸ், ஒரு சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸில் ஏறினார் பேட்டில், ஒரு நிற்கிருந்துச்சு, அம்பேர் கையை தூக்கிட்டாங்க. 3வது பிரேக் த்ரூ. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அக்மல், யாராவது ஒரு பேட்ஸ்மேன் கேமியோ விளாண்டா மட்டும் தான் நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும். அதே ஒரு பேட்டில் இருந்து வருதான் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, சந்திச்ச முதல் பந்தே ஃப்ளாட்டாக போனார், கிளியர் பண்ணு நினைக்கிறேன், முதல் 6 இந்த கிரவுண்டில். என்னோட மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் இந்த பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் டவுன் த விக்கெட் அகெயின், இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கான தேடல் விக்கெட்டாக மாறப்போகுது. நல்ல டேக்கன், 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமலக செஞ்சுருக்காங்க. இங்கே அடுத்தனை பேட்ஸ்மேன் சந்தோஷ் முகத்தை திருப்பிட்டு ஆனார், பேட்டை மட்டும் அந்த பக்கமாக இங்கே ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக 2 ரன்னுக்கான ஓட்டம், 2 ரன்னுங்க. லாஸ்ட் ஒன்று ஏறி போனார் சான்ஸ் ஃபார், இங்கே கையிலேயே போகும், நல்ல டேக்கனுங்க, அனதர் பிரேக் த்ரூ. எக்கச்சக்க விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு இந்த ஓவரில், 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 28 ரன் ஆடி இருக்காங்க, 5 விக்கெட்டுலேருந்து. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட போலிங் எண்டில் புகழ், அவருக்கான முதல் ஓவர். லெஃப்ட் ஆம் ஓவர் தக்கிலிருந்து முதல் பந்து, ரிவர்ஸ் திரும்பி திரும்பின பக்கமாகவே போட்டார், டாட் பால், குவிக்கராக வந்துச்சு, இறங்கி போய் ஃபுல் டாஸ் பால், ஆனால் நேராக வந்து ஸ்டாண்டில் போட்டுருக்கு பந்து. அனதர் பிரேக் த்ரூ, 6வது விக்கெட். அடுத்த நீ பேட்ஸ்மேன் பாலா,
நல்ல பவுலிங் டாட் பால் இறங்கி போய் லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணார் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல யோகேஷ் சான்ஸ் பாருங்க வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டெம் மேலே போயிருக்கு லாஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க கண்டிப்பாக மச்சு நீடெட் நாலா மாறும்னு நினைக்கிறேன் கடைசி பந்த தப்பு பண்ணி நாலாக விட்டு கொடுத்துருக்காருங்க அந்த லாஸ்ட் பால் பவுண்டரியோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது 33 ரன் இருக்காங்க 6 விக்கெட்லேருந்து 34 டார்கெட் ஃபார் மாவூர் டீம் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு பிரபா ஹைட் மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு சதீஷ் நான் ஸ்ட்ரைக்கில் சமத்தில் ஓவர் போட ஷாம் பவர் பிளே ஓவர் போட ஃபஸ்ட் ஒன் ஒரு நிக்கு நாலில் டேக்கணுங்க இங்கே ஷார்ட் ஆடுமான என்ன என் பின்னாடியே ஸோ முதல் பந்தய விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் பால் ஒய்டு ரீபால் கேட்சுங்க இங்கே ஃபீல்டர் கையிலேயே போகும் பேக் டு பேக் இங்கே ரெண்டு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒய்டு அடுத்து உடனே இன்னொரு விக்கெட்டு இப்போ டூ டவுன் பேட்ஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் ரவுல் அமைச்சிருக்காங்க தயா அவர் சந்தித்த முதல் பந்து ஒய்டு தேர்ட் பால் ரீ ஷாட்டுங்க குட் ஷாட் கிளியர் ஹிட் விண்டே யூஸ் பண்ணார் தயா சந்தித்த முதல் பந்து ஆரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் அகேன் இந்த தடவை கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டது பேக் டு பேக் இங்கே 2-6 தயா பேட்டில் இருந்து ஸோ ஏர்லியராக ரெண்டு விக்கெட்டை பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா 2-6 பதிவு பண்ணி அவங்க பக்கம் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறார் தயா நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை லைஃப் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம் இந்த பேட்ஸ்மேனுக்கு 2-6 அடிச்சிருக்காரு காஸ்ட்லி கேட்சாக இருக்க போது ஐயோயோ மிஸ் ஃபீல்டுங்க இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க லாஸ்ட் ஒன் ஜாக்கிங் லென்த்தில் வந்தார் ரன்ஸ் ஓட மாட்டாங்க டாட் பால் நல்லா கம் பேக்கிங்க போல் இதோட ஓவர் முடிவுக்கு வருது ஜெயிச்சு 16 ரன்னு 2 விக்கெட்டோட மாவூர் இதோட பவுலிங் எண்டில் யோகராஜ் அடிச்சு போட்டார் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு சான்ஸ் ஃபார் ஒய்டு போன பால் ஒய்டு ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பாருங்க சுற்றி நின்னார் அனதர் பிரேக் த்ரூ 3வது விக்கெட் நீ பேட்ஸ்மேனா கார்த்தி இங்கே முதல் பந்து நல்ல பிளே கேப்பில் ஒரு டிரைவுக்கு போனாரா அங்கே ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிருக்கு சிங்கிள் தயா ஸ்ட்ரைக்கில் ஒரு பெரிய சுத்தல் இன்ஸ்விங் வேரியேஷன் மாதிரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஸ்டாண்டருக்கு விண்டு பலமாக இருக்குது அப்படி இருந்தும் ஃபீல்டர் கையில் போய் உட்காந்துருக்கு நல்ல பிரேக் த்ரூ காஸ்ட்லி கேட்சாக பிடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர்னு சொல்லலாம் 2-6 அடித்த பேட்ஸ்மேன் தயாரில் நட்டம் வந்து வெளியே துணி பேட்ஸ்மேன் சின்னத்துறை நல்ல ஷாட் ஒரு ஃப்ளிக்கி ஷாட் மாதிரி இருந்துச்சு பிரிஸ்ட் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால் ட்ராப்புங்க ஸோ பிடிச்சிருந்தா பேக் டு பேக் 2 விக்கெட்டாக இருந்திருக்கும் ப்ரெஷர் போட்டிருந்துருக்கலாம் ஏன்னா முதல் ஓவர்லேயே 16 வந்துருச்சு நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் பவுலிங் பிஃபோர் லென்த் எழுத்து போட்டார் கீழே வந்து சிக் டாட் பால் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு பவர் பிளே முடிஞ்சிருச்சு 21 ரன் 3 விக்கெட்டிலேருந்து மாவூர் இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் அக்மல் ஃபஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினார் பேட்டில் போடல குயிக்காக உள்ளே வந்துட்டு டாட் பால் செகண்ட் ஒன் அவரே பிடிப்பாருங்க பேக் டு பேக் 2 டாட் தேர்ட் ஒன் உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ரன்அவுட்டா கரெக்ட் ஹிட்டு ஆனால் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார் நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பேர் ஒரு ஃபுல் டாஸ் பால் அங்கே ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு மேனை வச்சுருந்தாங்க சிங்கிள் லாஸ்ட் மூர் இதையும் அந்த பக்கமாக போயிருக்காங்க இதை 2 ரன்னுக்கான தேடல் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் பேட்ஸ்மேன் இருந்திருக்காங்க 2 ரன் தரையில ஆண்ணுங்கிற மைண்ட் செட் தெளிவாக தெரியுது கார்த்தி பேட்டில் இருந்து சிங்கிள் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு 26 ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 8 ரன் தேவை இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்க போது ஆனால் ஷாம் வந்திருக்காரு அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினார் உடம்புல பட்டு சான்ஸ் வர ஒரு சிங்கிளாக ரன் அவுட்டான்னு பார்த்தா ஓடிட்டாங்க குயிக் சிங்கிள் செகண்ட் ஒன் நல்ல ஷாட் நினைக்கிறாங்க கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரியோட கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெற்றி பாதையில் இருக்காங்க ஸோ 3 மோர் ரன் 2 வின் அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம பார்ப்போம் நல்ல பிளே சிக்கி ஷாட் அங்கே இதை 2 ரன் ஓடி எடுப்பாங்க மேட்ச் டை ஆகும்னு நினைக்கிறேன் 2 ரன் 1 மோர் 2 வின் நல்ல ஷாட்டுங்க ஒரு வின்னிங் ஷாட்டாக இருந்திருக்கு கிளியர் ஹிட்டுங்க இந்த ஆரோட மேட்சை வின் பண்ணுறாங்க ஸோ சின்னதுரை பேட்டில் இருந்து சாரி இது 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி அம்பியர் அங்கே கொடுத்துட்டு இருக்கு ஸோ மாவூர் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்